இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், பயணம், படிப்பு, போக்குவரத்து மற்றும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று பொது காலத்தின் முதல், இன்றிலிருந்து நாம் பொது காலத்தில் நுழைகிறோம். அதுவும் முதல் வாரத்திலிருந்து தொடங்குகின்றது. சகோதர சோழே, இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்கள் தொகையை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஊர் ஊராக, தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கிராமத்திற்கு சென்றால் ஒரு குடும்பத்தில் உள்ள தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்று சென்றவருக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பயங்கரமான சண்டையில் இருக்கின்றார்கள், பயங்கரமான வார்த்தைகள். இந்த கணக்கெடுப்பு அதிகாரிக்கு என்ன செய்வது என்று தெரியும். அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு சிறுவனை அழைத்து கேட்கின்றார், தம்பி, இந்த குடும்பத்தை பற்றியான தரவுகள் எனக்கு வேண்டும், இந்த குடும்பத்துடைய தலைவர் யார் என்று சொன்னால் நன்றாக இருக்குமே என்று கேட்க அந்த பொடியன் கூறினாராம், சார், இந்த குடும்பத்தினுடைய தலைவர் யாருங்கிறதா இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்குது. சண்டை முடியும் தருவாயில் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, சண்டை முடிஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும் இந்த குடும்பத்துடைய தலைவர் யார் என்று. பிரியமான சகோதர சகோதரே, நிறைய நேரங்களில் நமக்குள் ஈகோ என்று சொல்கின்றோமே, நான் 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 என்று, என்னால் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் என்று. அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர்கள்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மூப்பர்களும் அறிஞர்களும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இந்த நாளில் பேயை ஓட்டவில்லை. அவர் அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அந்த அன்பை கொண்டு, அந்த பேயை ஓட்டக்கூடிய அந்த வல்லமையை கொண்டு அவர் பேயை ஓட்டுகிறார் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சோழே, இன்று நிறைய நேரங்களில் நம்ம போட்டியும் பொறாமையும் காய்மகாரமும் அயவஞ்சகமும், இதோ நான் சொல்வதை நீ கேட்பதா, நீ சொல்வதை நான் கேட்பதா, நீயா நானா என்ற பலதரப்பட்ட நிலையில், குடும்ப சூழ்நிலையில் அவ்வப்போது பிள்ளைகளுக்கு கூட குழப்பம், உற்றார் உறவினர்களுக்கு கூட குழப்பம், சொந்த பந்தங்களுக்கு கூட குழப்பம். இந்த குடும்பத்தில் யாரிடம் எந்த செய்தியை சொல்வது, கணவிடம், கணவனிடம், கணவனிடம் சொல்வதா அல்லது மனைவியிடம் சொல்வதா, யாருக்கு அதிக பவர் கொடுக்குது, யார்கிட்ட சொன்னா இந்த காரியம் நடக்கும், யார்கிட்ட சொன்னா இந்த செய்தி சென்றடையும். இவ்வாறாக நிறைய சூழ்நிலையில அந்த ஏற்றத்தாழ்வு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. பிரியமான சகோதர சோழே, அன்பு ஒன்றே அரவணைக்கக்கூடியது. அந்த அன்பை அடித்தளமாக கொண்ட அதிகாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, பரிசேயர் சதுசேயர் மற்றும் அரசியல்வாதிகளைப் போல அந்த அதிகார தோரணையில் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வேய்களை ஓட்டிய தேவன் இது நம்மத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் நம்மிடமிருந்து விரட்டுகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளிலே, இந்த நாளை நாம் தொடங்குவோமா? பரலோக தந்தையே, இறைவா, தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்று பேய்கள் கூட நீ யார் என்று அடையாளம் கண்டுகொண்டன, என்னை ஒழித்து விடவா இயேசுவே என்று பேய் பேசியதாக நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பேய்களுக்கு தெரிந்தது கூட எங்களுக்கு தெரியவில்லையே. நற்கனை வடிவத்தில் நீ இருக்கின்றீர் என்று நாங்கள் எத்தனை பேர் முழுமையாக நம்புகிறோம். கடமைக்கும் சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் நாங்கள் நற்கனை வாங்குகின்றோமே தவிர,
அந்த உள்ளார்ந்த மனதில் நீர் எங்களோடு உடனிருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்ததில்லை. அந்த பேய்க்கும் சாத்தானுக்கும் தெரிந்தது கூட எங்களுக்கு தெரியவில்லையே. அப்பா தகப்பனே, எங்களை மன்னியும். வருகின்ற நாட்களில் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களாக அல்ல, நேர்மறை சிந்தனை கொண்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.